यस्याभवद्भक्तजनार्तिहं तुहो पितृत्वमन्येष्व विचार्य तूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीन्द्रसुम्भं शरणं प्रपद्ये देवादिनाथकमलाप्रदनेशपूर्वां दीप्तांतरां वकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्रां गोप्त्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये श्रियपतियाय अवाप्त समस्त कामनाय अखिलहेय प्रचनीकनान எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சத்தாலும் ஆச்சாரிய அனுகிரக விசேஷத்தாலும் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை மகான்களுடைய அனுகிரகமாகவும் பரமஹம்ச இத்தியாதி பரவாக்கோட்டை சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடவும் ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடவும் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடவும் மற்றும் உள்ள நம் ஆச்சாரிய சார்வபௌமர்கள் எல்லோருடைய பரமானுகிரகத்தினாலே பகவத் விஷயத்திலே நாம் ஆச்சரியமான ஒரு 4000 அடியோங்கள் வாழ்வே என்பதாக வீரவல்லி சுவாமி ரகுவீரன் ரகுநாத சுவாமியினுடைய ஒரு மேற்பார்வையிலேயும் அவர் ஆழங்கால் பட்டு ஆச்சாரிய அனுகிரகத்தால் நிறைய சம்பிரதாய காரியங்கள்லாம் நிறைய நடத்திட்டு இருக்க நமக்கும் இதுல ஒரு பெரிய பாக்கிய விசேஷம். இதுல கலந்து பகவத் பாகவத் ஆச்சாரிய அனுகிரகத்துக்கு பாத்திர பூதமாக இருக்க வேண்டும் என்றும் இந்த அனுகிரகம் ஏற்பட வேண்டும்னு பிரார்த்திச்சுட்டு நேற்றைய தினம் இன்னைக்கு விசேஷம் என்னன்னு கேட்டா பூலோக வைகுண்டமா இருக்கக்கூடிய திருவரங்க கஷேத்திரத்துல திருவத்தியன உற்சவமும் இன்னைக்கு ஆரம்பம். அதாவது மார்கழி மாசத்துல வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி 10 நாளும் ஏகாதசியிலேருந்து ராபத்து 10 நாளும் அதுக்கப்புறம் இயற்பா சாத்து முறையாக 21 நாட்கள் திருவத்தியன உற்சவம் கலியன் சுவாமி நம்மாழ்வாரை ஆழ்வார் திருநகரிலிருந்து எழுந்துள்ள பண்ணி இந்த அத்தியன உற்சவத்தை அரையர் சுவாமிகள்லாம் ஆச்சரியமாக தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளல்னு நம்பெருமாள் சன்னதியில ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லோரும் எழுந்துள்ளி இருக்கும்படியான அற்புதமான அந்த திருமாமணி மண்டபமான சகசிரஸ்தூணா மண்டபத்துல நம்பெருமாள் அந்த மண்டபத்தினுடைய பிரதான வேதிகையில பெருமாள் எழி அதனுடைய திருவடி வாரத்துல ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் எழுந்துள்ளி இருந்து ஆச்சரியமா நடக்கும். அந்த கண்கொள்ளா காட்சியை சேவிப்பதே இந்த திருவத்தியன உற்சவம். அங்க ஸ்ரீரங்கத்துக்கே ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்ததான உற்சவம். அத ரொம்ப விசேஷமாக கலியன் தான் எழுந்தொழ பண்ணுவார். அவர் நம்ம ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல கொள்ளிடக்கரையில இருக்கும்படியான தசாவதார சன்னதி ஸ்ரீ அகோபுர மண்டலத்துல அந்த தசாவதார சன்னதியில இருக்கக்கூடிய கலியன் தான் இந்த அத்தியன உற்சவத்துக்கே எழுந்துள்ளுவார். பல காலம் அப்படிதான் நடந்தது. இப்போ காலத்தினுடைய இவர் எழுதி ஆச்சரியமா நடந்துட்டு இருக்கு. ஆனா கலியன் சொன்னா அந்த கலியனை சேர்த்துச்சாலே தெரியும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸ்ரீரங்கத்துல கொள்ளிடக்கரையில தசாவதார சன்னிதிக்குள்ள எழுந்திருக்க முடியாத திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார் கைங்கரியம் எல்லாம் பண்ணச்சே அங்கதான் எழுந்துள்ளி இருந்ததாக சாசனங்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்டதான அத்தியன உற்சவத்தை சேவிப்பதுன்னு சொன்னா அது ஸ்ரீரங்க கஷேத்திரம் தான். நம்பெருமாளுடைய மகோத்சவம் தான் அந்த மகோத்சவம் இன்னைக்கு பிராரம்பமாறுது. இன்னில இருந்து அதாவது மார்கழி மாசத்துல வர வேண்டியது ஏதோ பல வருடங்களுக்கு ஒரு தரம் அந்த ஜோதிஷ சாஸ்திரமும் பஞ்சாங்க ரீதியாகவும் இந்த உற்சவம் பண்ணணும்னு எழுதியிருக்கான்னு இன்னைக்கு திருவத்தியன உற்சவம் ஆரம்பம் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ரொம்ப ஆச்சரியமா நடக்கும். அதனால அப்படிப்பட்டதான திருவரங்க நிலத்துல அபரிமிதமாக ஈடுபட்டவர் திருப்பாணாழ்வார். ஆச்சரியமா அவருடைய சரித்திரத்தை எல்லாம் நாம் போன வாரத்திலையும் அனுபவித்தோம். இதுலயும் அந்த பாசுரங்கள்ல ரொம்ப ஆச்சரியமாக 10 பாசுரங்கள் அதாவது உலகறிய வழி புகழங்கர்பால் உலோக சாரங்க மாமுனி தோல் தனிலே வந்து பலமறையின் பொருளால் பான் பெருமாளே நீ பாதாதி கேசமதாய் பாடித்தந்த சொல்லமலநாதிபிரான் 10 பாட்டும் சோராமலன கருள் செய் துளங்க நீயே. சுவாமி தேசிகன் அழகாக பிரபந்த சாரத்திலே அழ்வாருடைய திவ்ய வைபவத்தையும் அவதார வைதுஷ்யத்தையும் அவர் எம்பெருமான் விஷயமாக அருளி செய்ததான
விமானம் பிரணவாகாரம் என்பதாக பூலோக வைகுண்டமாக இருக்கும்படியான ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் பிரணவாகாரத்தில் பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். பிரணவம் என்று சொன்னாலே வேதத்தை சொல்லுவதற்கு முன்னாடி பிரணவத்தோடு தான் ஆரம்பிக்க வேண்டும். வேத பாராயணத்தை பூர்த்தி செய்யும்படியான காலத்திலேயும் பிரணவத்தை சொல்ல வேண்டும். அதில் மாத்ரா காலங்கள் அது உதாத்த ஸ்வரித அனுதாத்தத்தோடு அந்த அகார உக்கார மகாரம் என்னும்படியான மூன்று எழுத்துக்கள் சேர்ந்தது. அதுல திருப்பாணாழ்வார் தாம் எம்பெருமானிடத்தில் பகவத் பக்தி பூர்ணராக எழுந்தருளி இருந்ததாலும் தாம் அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் கோவில் உள்ளே செல்வதற்கு இல்லை என்று தானே சாஸ்திரத்தை பயந்து கொண்டு அந்த காவிரியிலே இறங்கி பகவத் கல்யாண குணத்தை எல்லாம் அனுபவிப்பார். ஆனால் அந்த பிரணவார்த்தத்தை ஆழ்வார் ரொம்ப விசேஷமாக சாதிக்கிறார். அந்த பிரணவம் என்பதற்கு அகார சப்தோ விஷ்ணு என்பதாக அகார அக்ஷரத்துக்கே விஷ்ணுதான் பிரதிபாத்தியன் என்பதை அமலநாதி வீரன் என்று ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் உகார சப்தமா இருக்கும்படியான ஊ என்பதை உவந்த உள்ளத்தனாய் என்பதாக, மகாரத்தை சொல்வதற்காக மந்திபாய் வடவேங்கடமாமலை ஆ ஊ ம என்று மூன்று பாசுரத்தையும் பிரணவத்தை தான் சொல்லாமல் பாசுரமுகமாக மறைமுகமாக சாதித்தார். அந்த பிரணவத்து பிரதிபாதினா இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் இருக்கானே, அவன் எப்படி எழுந்துள்ளிருக்கார்? ஆச்சரியமாக சேஷபரியங்கத்துல சயன திருக்கோலத்துல எழுந்துள்ளிருக்கான். அந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எல்லாழ்வார்களும் அனுபவித்தாலும் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பெருமாள் சயன திருக்கோலத்துல இருக்கும்படியான நிலையை ஆச்சரியமாக விளக்குகிறார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி பெருமாள் திருவடி திருமுடி புன்னுடைய ஆச்சரியமான பின் சேவை முன் சேவை அதை நாலு திக்கையும் சொல்றார். அதுல பிரதமாக பெருமாள் திருவடியில சாத்தின் இருக்கும்படியான பாதுகை, அந்த பாதுகை என்பது பாரமாய பழவினை பற்றறுத்து தூ என்பதற்காக துண்டவென் பிரயன் துயர் தீர்த்தவன். அதுக்கு அடுத்த பாசுரம் கையினாறு சுரிஷம் கணலாழியர், அதாவது பிரணவம் ஆ ஊ மா. அதுக்கப்புறம் சதுரம், அந்த சதுரமாமதில் சூ என்பதனால ஜீவபரமாவை சொல்லி அதுக்கப்புறம் நம்பெருமாளுடைய திருவடியில இருக்கும்படியான பாதுகையை சொல்ற. அதனால பிராதுகையோட பெருமாள் ஆச்சரியமாக சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் திருவேங்கட, அதாவது நம்பெருமாள் பெரிய பெருமாள் அந்த பாதுகைன்னு சொல்றார். அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய திருவேணியிலேருந்து திருமுடி பரியும் அனுபவித்த ஆழ்வார், அதாவது சுவாமி தேசிகனும் மற்றும் உள்ள ஆழ்வார்கள் பல இடங்கள்ல பல பிரமாணங்கள்ல சொல்றார். ஆனால் ஆழ்வார் அப்படியே பாசுரத்தை ஆரம்பித்ததிலேருந்து திருமுடி பரி கடைசியில நீலமேனியையோ நினை கொண்டது என் நெஞ்சினையே என்று முடிக்கிறார். அப்படியாக பெருமாள் திருவடியில பாதுமையை என்னும்படியான அற்புதமான அந்த பாசுரங்களிட்டு அப்படி கிரமமாக வர்றார். அதுல பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட நேத்தி அனுபவித்ததனுடைய சாரமாக அமரர்கரிய ஆதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. பரியனாகி வந்த அவுணன் என்ற இரண்யகசிபுவனுடைய அவ்வளவு பலா வீரிய பலாக்கிரமம் உடையவன் இரண்யகசிபு, அவனை அழிப்பதற்காக அவனுடைய குமாரனாக இருக்கக்கூடிய பிரகலாத ஆழ்வானை கொண்டே அவனுக்கு எவ்வளவு உபதேசம் பண்ணி வைத்து, ஆனால் அந்த குழந்தை சொன்னதையும் கேட்காமல் அந்த குழந்தையே எவ்வளவு வருத்தப்படுத்தினான், எவ்வளவு சிரமப்படுத்தினானோ அவ்வளவு பண்ணினான். அவனுடைய ஹிருதயத்தை பரம பாகவதோத்தவனான பிரகலாத ஆழ்வான் இருந்தானே என்பதாக அவுணன் உடல் கீண்ட அமரர்கரிய ஆதிப்பிரான், அமரர்க்கும் அறியான்
அதாவது தேவலோகத்தில நித்திய சூரிகள்லாம் பிரதிதினமும் அவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவனுடைய சந்தோஷத்தினாலே அவருடைய முகோல்லாசத்தாலே சர்வக்ஷேமம் ஏற்படும் என்பதை ஆழ்வார்கள்லாம் பல இடங்கள்ல சாதிக்கிறா இல்லையா? ஆனால் அந்த குழந்தையை எவ்வளவு துன்புறுத்தினான் பரம பாகவதோத்தமன் பிரஹ்லாத ஆழ்வான். அந்த பிரஹ்லாத ஆழ்வானை அவனுடைய தகப்பனே அவனுக்கு துவேஷியா போயிட்டான். அதனால இந்த சத்தியம் விதாத்தும் நிஜபுருத்திய பாஷித்தும் என்பதாக சத்தியத்தை நிரூபணம் பண்ணுவதற்காக பெருமான் நிசும்மா அவதாரம் பண்ணினான். அதனாலே அவுணன் உடல் கீண்ட அமரர்கரிய ஆதிப்பிரான் ஆதிப்பிரான் வேத பிரதிபாத்திய நாலு வேதத்தினாலே கொண்டாடப்படுபவனான எம்பெருமான் அரங்கத்தமரங்கத்து அரங்கத்து ஆச்சரியமான பூலோக வைகுண்டத்திலே எழுந்துள்ளிருக்கும்படியான ரங்கநாதனுடைய பிரபாவத்தை சொல்ல கரியவாகி புடைவரன் விமிழிந்து செவ்வரியோடி. இந்த கரியவாகி புடைவர் அந்த அவன் திருமேனி எப்படிப்பட்டது? பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன்னு ஆச்சரியமான பெரிய திருமேனியோட சயனிச்சிருக்கான். கரியவாகி புடைவர் அந்துன்னு திருமுக மண்டலம் எவ்வளவு விசாலமா இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பெரிய தாமரை தடாகம் போல் இருக்கு. இந்த தடாகத்துக்குள்ள மத்சியமானது அந்த குளத்துக்குள்ள அப்படியும் இப்படியும் வட்டம் விடுமா போலே அந்த நேத்திரத்துக்குள்ள அந்த விழியாகப்பட்டது செங்கமல திருமகளும் மயனும் செம்பன் திருவடி நினைவருள முனிவரேத்த வங்கமலி தடங்கடலுள் அனந்தன் என்னும் வரி அரவினனை துயின்ற மாயோன் காண்மின். செங்கமல திருமகளும் புவியும் செம்பொன் அப்படின்னு சாய்கிற அந்த ஆச்சரியமான அந்த தாயாருக்கு எப்படி அந்த நேத்திரத்தினுடைய வழக்கை சொல்றாரோ அந்த மாதிரி தம்பெருமாளுடைய திருமேனியில அந்த திருக்கண்கள் இருக்க ஆச்சரியம். அதனால்தான் கண்ணன் பேர் பெருமாளுக்கு. கண்ணன் சொல்றதுனாலே கண் அழகு படைத்தவன். அதனால கண்கள் சிவந்து பெரிய வாய் வாயும் சிவந்து கனிந்து. அதனால பெருமாள் திருமாவதாரத்துல எத்தனை அவதாரத்துல திருமேனியை மாற்றிக்கொண்டாலும் ஒரு பசுவாகவோ பக்ஷியாகவோ மிருகமாகவோ எப்படி வேணாலும் பெருமாள் திருமேனிய ஆசிரியர்களை எல்லாம் ரட்சணம் பண்ணணும்ன்றதுக்காக பெருமாள் எத்தனையோ அவதாரம் பண்ணான். பன்னியாக அவதாரம் பண்ணிருக்கான், நிசும்மனாக அவதாரம் பண்ணிருக்கான், மீனாக அவதாரம் பண்ணிருக்கான், ஆமையாக அவதாரம் பண்ணிருக்கான். ஆனா எத்தனை அவதாரம் பண்ணினாலும் அந்த நேத்திரம் தான் பரமபுருஷன், இவன் தான் சிவபதின்றத காண்பிச்சு கொடுக்குமா. அதனால அப்படிப்பட்டதான கண்களை சொல்றேன். இந்த கண்ணுக்கு ஒரு தனி ஏற்றம் ஸ்ரீ பராசர பட்டாரிய ஸ்ரீரங்கேச புரோஹிதா என்பதாக பட்டர் என்னும்படியான திருவரங்க கஷேத்திரத்திலே நம்பெருமாளிடத்திலே அபரிமிதமான பக்தி கொண்டு பகவத் அனுபவத்துக்காகவே ஏற்பட்ட மகானவர். பிரதிதினம் ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே தாயாரை சேவித்துக் கொண்டு அப்படியே பிரதட்சணமாக சந்திரபுஷ்கரணியினுடைய வழியாக சென்று பிரணவாகாரத்தில் இருக்கும்படியான நம்பெருமாளை சேவிப்பார். தாயார் இவரிடத்திலே சம்பாஷணம் பண்ணும்படியாக ஒரு அழகான ஒரு வைபவங்களானது அதை போய் பெருமாள்கிட்ட விஜாபிப்பார். பெருமாள் சொல்றதை தாயார் இடத்துல அனுபவி. இப்படி பார்த்து இந்த பட்டருடைய அனுபவத்தை கண்டு எம்பெருமானுக்கு தாயாரை பத்தி இவர் ஒரு ஒரு நாளும் அழகா எப்படி இருக்காள், ஆகாரத்திலே சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதியும் சித்திரியும் வந்தே வரதாம் என்பதாக தாயாருடைய பிரபவத்தை எல்லாம் சொல்லி சொல்லி ரங்கநாதன் இடத்துல விஜாபிப்பாராம். ரங்கநாதன் பெரிய பெருமாள் அதை கேட்டு கேட்டு ஆனந்திப்பாராம். ஆனாலும் ரங்கநாதனுக்கு ஒரு சம்சயம் வந்துருத்தான், இவர் நம்மையும் சேவிக்கிறார் தாயாரையும் சேவிக்கிறார், ஆனால் அதனால இப்படியெல்லாம் அனுபவிக்கும்படியான ஆழ்வார் இவரிடத்துல வந்து இப்படியெல்லாம் ஒரு விசேஷமான வைபவத்தை சொல்றாங்க. தாயாருடைய வைபவத்தை கேட்டு பெருமாள் சந்தோஷப்பட்டு ஹலோ சுவாமி நல்லா கேக்குறது சுவாமி, தொடரலாம் சுவாமி, நல்லா கேக்குறது. அனுபவித்ததான கிரமத்துல தாயாரை பத்தி சொல்லிட்டு வருதே. ஒரு நாள் நம்பெருமாள் இவரை தாயார் மாதிரியாக தாமே ஒரு அவதாரம் எடுத்து இவரை மயக்கி தாயாருடைய வைபவத்தெல்லாம் தான் பெற வேண்டும் என்று நம்பெருமாள்னா பண்ணினாராம். தாயாருடைய அலங்காரம், தாயாருடைய அலங்காரம்னா பெருமாள் ஆச்சரியமா பஞ்சகச்சம் சேர்த்துட்டு சேவசாய் பேர் இல்லையா, அழகாக ஜிலு 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 ஜிலுன்னு ஆச்சரியமான மைசூர் சிலுக்கு மாதிரி வசந்த பட்டு புடவை
அத சாத்திண்டு அழகா தலைய வாரி அதுல அழகான தழும்பூதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப நீளமா இருக்கும்படியான அந்த கேசவாசத்துல அற்புதமான புஷ்பங்கள் எல்லாம் சுத்திண்டு சந்திரசூரியால் துரா இதெல்லாம் சாத்திண்டு ரொம்ப அழகாக கண்ணுக்கு நிறைய மையிட்டு ஆச்சரியமான ஒரு திலகம் இட்டு கொண்டு அழகாக செக்கச்சவேல் தாம்பூல சரணம் எல்லாம் பண்ணிட்டு பெருமாள் இடுப்புல ஒட்டியானும் வளையல்கள் அங்கி முத்து நத்து புல்லாக்கு ராக்குடி இதெல்லாம் வச்சுட்டு காதுல ஆச்சரியமான கர்ணபூஷணங்கள் மாட்டெல்லாம் சாத்திண்டு அப்படியே ஜிலு ஜிலு அன்ன வடிவாள செய்யும் அண்ணனடைய ஆளுயரும் அன்னவரசேரி வருவாள் அத்தனையன் அத்தனையன் உத்திதனை அத்திதன உத்தி புரி என்று சுவாமி தேசிகன் அனுபவிக்கிற மாதிரி அப்படியே நம்பெருமாள் அப்படியே நம்பெருமாள் விமானத்தையாவது பிரணவாகார விமானத்திலேருந்து உள்ளேந்து அப்படியே இவர் வருவதற்கு முன்னாடியே நம்ம போய் தாயார் மாதிரி சேவைதாய்க்கணும்னு நினைச்சுட்டு எதிர வர மாதிரி வந்துட்டாராம் அஞ்சு குழி மூணு வாசல்னு ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல தாயார் சன்னதியிலேருந்து பெருமாள் சன்னதி போச்சே அந்த இடம் ஒரு குழியா அந்த இடத்துல வந்தாராம் இவர் அழகா நட என்ன காலில் கொலுசெல்லாம் போட்டுண்டு ஜல் ஜல் ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொருத்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கழுதினார் போல் இலச்சிலை பல நடந்து அப்படி நடந்து வரலாம் இவர் பட்டர் அங்க எழுந்துள்ளபடியான சமயத்துல எதிர பார்த்த உடனே அசோ நம்ம தாயார் இப்பதானே சேவிச்சோம் திரும்பவும் தாயார் சேவை சேவிக்கிறாளேன்னு இவருக்கு பரம சந்தோஷம் நமக்கு எங்கேயுமே தாயாருடைய பெரிய பிராட்டியருடைய சேவை கிடைக்கிறது அப்படியே சேவிச்சுட்டு அப்படியே நிக்கிறார் அப்படியே நின்ற உடனே ஓ பட்டரே நீ ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறேர் நம்ம அப்படியே நம்ம பத்தி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியதுதான் உடனே அவர் என்ன பண்ணார் அப்படியே பெருமாளை ஆச்சரியமாக அனுபவிக்க ஆரம்பிச்சார் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்னதாம் என சிந்தனையே உந்தி மேலதன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே திருவார மாறுவதன்னோ அடியேனை ஆட்கொண்டதே முத்துமுண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே ஆச்சரியமாக அமலநாதிபிரான் பாசுரத்தை சொல்லி பெருமாள் திருவடியிலேருந்து அப்படியே வஜ்ரத்வஜாங்கு சசுதா கலசாத பத்ர கல்பத்ருமாம் புருகதோரண சங்க சக்கரைஹி மக்ஷியாதிபிஷ்ச விபுதேஸ்வர மண்டிதம் தே மான்யம் பதம் பவது மௌளி விபூஷணம் நகா அந்த திருவாபரணங்களா சாத்தின மௌளி விபூஷணம் நகா அப்படியே இந்த காலில் சலங்க போட்டு ஜிரு ஜில்னு நடந்து வர அழகை பார்த்து சொல்லினே வந்தார் திருவடியிலேருந்து அனுபவிச்ச உடனே நம்பெருமாளுக்கு எல்லையில்லாத சந்தோஷம் இப்படியெல்லாம் நம்ம அனுபவிக்கிறேரே அனுபவிக்கிறேரேன்னு நம்பெருமாள் சந்தோஷப்பட்டு இருக்கலாம் முத்துமுண்ட கண்டம் கண்டின்னு அழகாக கண்ட தரத்தை அந்த தோளை சேவிச்ச உடனே ஆழ்வார் அப்படியே நின்றுட்டார் பட்டர் பெருமாள் அப்படியே நின்றார் ஏன் பட்டரே நம்ம பத்தி அனுபவிச்சு சொல்லிட்டே வந்தாரே ஏன் கண்டத்துக்கு அப்புறம் திருமுக மண்டலத்தினா அனுபவிக்கணும் அதை பத்தி சொல்லவே இல்லையே அனுபவிக்கலையேன்னு பெருமாள் எடுத்தாராம் அடியேன் ஒரு ஒரு சேவையும் அத்தியற்புதமா இருக்கு எந்த சேவை வசத்தின்னு பார்த்தா அந்த திருவடியிலேருந்து அந்த கண்டம் வரையல் என்ன அற்புதமா தேவர் எழுதியிருக்கேன்னு தாயாராகவே நினைச்சிருந்து இந்த அனுபவத்தை எல்லாம் சொல்லிட்டே வந்தேன் அதுக்கப்புறம் ஓ இப்ப ரங்கநாச்சியாரை சேவிச்சுட்டு நம்ம வந்தோம் நம்பெருமாள் இப்படி ஒரு தாயார் மாதிரியாக தம்மை அலங்காரப்படுத்தி கொண்டு நமக்கு சேவை சாதிக்க வந்திருக்கார் ஆனா உண்மையைதானே சொல்லணும்னு அப்படி பார்த்தாரா திருமுக மண்டலத்தை பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சு நின்றார் பாருங்கோ ஏன் மேல் கொண்டு வர்ணியமேனர் கரியவாகி புடை மறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் திருவிழி விழிக்க ஒன்னாகதிரே எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அற்புதமா இருந்தது உங்களுடைய திருட்டு பார்வை இதுல தெரியுது என்ன திருவிழி விழிக்க ஒன்னாதிரே எங்க ரங்கலட்சுமியினுடைய திருக்கண் பார்வை இருக்க எஸ்யா வீக்ஷியமுகம் ததிங்கித பராதீனோ விதத்தேகிலம் கிரீடேயம் கலு நன்யதாசரசதா சாதைக ரஸ்யாத்தயா ஹே ஸ்ரீர் தேவி சமஸ்தலோக ஜனனிம் பம்ஸ்தோது மீகாமஹே யுக்தாம்பாவய பாரதீம் பிரகுணய பிரேம பிரதானாந்தியம் ஆச்சரியமான சேவை அடியேன் இருந்தாலும் தேவருடைய திருமேனில எவ்வளவு அழகு இருந்தாலும்
எங்க பெரிய பிராட்டியா இருக்க முடியாத ரங்கலட்சுமி, அந்த ரங்கலட்சுமியினுடைய திருப்பார்வை தேவரிடத்துல கொஞ்சம் ஒரு மாத்து குறைவா இருக்குன்னு சொல்லி முடிச்சாராம். அடோடோடோய், நான் ரங்கநாதன் இப்ப தெரிஞ்சுட்டேன், தேவர் கண்ணு காமிச்சு கொடுத்துருத்து, எங்க ரங்கலட்சுமியினுடைய நேத்திரம் இல்லைன்னு பட்டருடைய அனுபவம்னு. உடனே அதை பார்த்த உடனே பெருமாள் சாதிச்சாராம் பட்டரை பார்த்து, பட்டரே நீர்தான் பரம ரசிகர், தாயார் அனுபவிக்கக்கூடிய மகான், தாயாருடைய வைபவத்தை எல்லாம் சொல்லக்கூடியவர், ஆனால் இப்படி அனுபவித்தவர், தாயாருடைய பிரபாவத்தை நீர் சொல்லி கேட்கணும்ன்றதுக்காக நானே ரங்கலட்சுமியா வந்தேன், அவளுக்கு இவ்வளவு பெருமை இருக்கா, நம்ம போய் சேவை வரலாம் என்று சொன்னார்னு அழகாக பட்டருடைய ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல சொல்லுவார். அதனாலே கரியவாகி புடைவரந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டா பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அந்த ரங்கநாதனுடைய திருக்கண்கள் இருக்க, அந்த கண்ணு என்னை பேதமை செய்தனவே, என்னை பிரமிக்க வச்சுடுத்து, இது வேற அது வேற என்பதை காண்பிச்சு கொடுத்ததுன்னு அப்படி அழகாக சொன்னார். அது மாதிரி அந்த திருமேனியினுடைய நேத்திரம் இருக்க, மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனஹா, அது வராகமா இருந்தாலும் சரி நரசிம்மனாக இருந்தாலும் சரி, இப்ப நம்பெருமாளா இருக்கக்கூடிய தேவரியருடைய திருக்கண் எல்லா அவதாரத்திலையும் இந்த அற்புதமான நேத்திர தரிசனம் என்பதாக அந்த கண்ணனுடைய அழகையெல்லாம் விசேஷமாக அனுபவித்தார் பட்டர். அந்த பட்டருடைய அனுபவத்தை இங்க சுவாமி பெரியாழ்வார், அது திருப்பாணாழ்வார் அழகாக சொன்னார். அலமாமரத்தி நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழு முண்டான் நரங்கத்தரவி நனையான். தேவரியருடைய பிரபாவம் சொல்லணும்னா வாச்சா மகோச்சரம், ஒரே ஒரு வட்டஸ்ய பத்ரஸ்ய குடேசயானம் பிரம்மாண்ட மண்டலம் பூத்து உதரை கதேசே. ஆழ மாமரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய், உசந்ததா இருக்க முடியாத வடவிருஷம் இருக்க ஆலமரம், அந்த ஆலமரத்துல ஒரே ஒரு இலையில தேவர் உலகத்தையெல்லாம் சாப்பிடக்கூடிய பரமாத்மாவான தேவரி சின்ன அதுக்குள்ளுக்குள்ளேயும் தேவர் சயனிச்சின்றிருக்கார். இந்த அற்புதமான அகணித கடனா சாமர்த்தியம் என்பதான வைபவம் இருக்க, இதை யாரால பேச முடியும்? அலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய், ஒரே ஒரு இலையில, ஒரு சின்ன இலையில, அதுல அழகாக கிருஷ்ணாவதாரமாக மகாப்பிரளயம் எல்லாம் வரைச்சே, எல்லாத்தையும் உதரைக தேசே, எல்லாத்தையும் உலகத்தையெல்லாம் உருண்டையா உருட்டி ஒரு மாத்திரை போட்டுக்கிற மாதிரி உன்னுடைய வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில இந்த பிரபஞ்சம் எல்லாம் இருக்குன்னா உன்னுடைய அற்புதமான வைபவம் எப்படிப்பட்டது? ஞாலமேழுமுண்டான் பிரளயாபத்துக்கள் வரைச்சே சம்ரக்ஷணம் பண்ணுவதற்காக ஸ்திதி சிருஷ்டி லயம் என்னும்படியாக மூணுத்தையும் பண்றவர் தேவர், அப்படிப்பட்டதான எம்பெருமான் இங்க ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் சயனிச்சின்றிருக்கே என்று அற்புதமாக அனுபவித்து, ஞாலமே எழுமுண்டான் அலங்கத்தர வினனையான் கோல மாமணியாரமும் முத்துத்தாபமும் முடிவில்லதோரில். கோலமாமணி ஆச்சரியமாக அந்த பெருமாள் எங்கள்மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனும் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழை என்ற இந்த கலியன் அழகாக, மஞ்சாடு வரையேழும் கடல்கள் ஏழும் வானகமும் மன்னகமும் மற்றுமெல்லாம் எஞ்சாமல் வைத்தடக்கி ஆளின் மேலோர் இளம் தளிரில் கண் வளர்ந்த ஈசன் தன்னை துஞ்சா நீர் வளம் சுரக்கும் பெண்ணை தென்பால் தூய நன்மறையாளர் சோமு செய்ய செஞ்சாளி விளைவயலுள் திகழ்ந்து தோன்னும் திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே. அழகாக பெரிய திருமொழி இரண்டாம் பத்துல ரொம்ப அழகாக திருமங்கையாழ்வார் சேர்க்கிற, மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் சப்த சாகரம் சப்த பருவதம் எல்லாத்தையும் நீ பிரளயம் பற்றி மகா பிரளயத்தின் போது வயிற்றுக்குள்ள வச்சுருக்கிய, இளம் தளிரில் கண் வளர்ந்த ஈசனேனு, அதனாலே ஒரு பாலகனாய் ஞாலமே எழுமுண்டான் நரங்கத்தர வீணனையான். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் அப்படியே விழுங்கியவன் இருக்கானே, அவன் எங்க இருக்கானே? இந்த ஸ்ரீரங்கத்துல சயனிச்சுட்டு இருக்கான். அதனாலே இளம் தளிரில் துஞ்சானீர் வளம் சுரக்கும் பெண்ணை தென்பால்,
அந்த பெண்ணையாத்தும் அதாவது பண்ணாதட்டஸ்பிருசதி மிருகண்டு தபோவனேஸ்மின்னு தேவலீச ஸ்துதியில சுவாமி தேசிகன் பன்னாட்டகம் அதாவது பெண்ணையாறு வடபெண்ணை தென்பெண்ணைன்னு தென்பெண்ணை என்னும்படியானது இந்த திரு ஐந்துபுரத்திலே வருகிற கருடனது கருட சதிதன் ஊபே கந்த ஹஸ்தீவிய தீவியன்னு அப்படின்னு சாய்க்கிற அப்படியாக பெண்ணை தென்பால் தூ எனமறையாளர் சோமுச்செய்ய அதாவது வேதாத்தியனம் பண்ணினோம் ஆச்சாரஹீனோ நபுனந்தி வேதாகான வேதாத்தியனம் பண்ணிவிடாலும் போராது சாஸ்திரம் வாசிச்சாலும் போராது பகவத் விஷயம் பூர்த்தியா தெரிஞ்சினாலும் எல்லாரும் ஆச்சாரம் பிரசமோ தர்மஹா முடிந்தவரில் கர்மானுஷ்டானத்தை கிரமமாக பண்ண வேண்டும் திரிகால சந்தியாவந்தனம் பிரம்மயஜம் பகவத் ஆராதனம் அதுக்கப்புறம் வைஷ்ணவ தேவாதிகள் இப்படி நிறைய சொல்லிருக்கு எது இருந்தாலும் என்னென்றாலும் நிச்சயம் பெருமாள் திருவாராதனமும் திரிகால சந்தியாவந்தனமும் முக்கியமா பண்ணணும்ன்றத வலியுறுத்தி சொல்றவழியோ அதனால தூய நன்மறையாளர் தூய நன்மறையாளர் சொன்னால் வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் வாய் நல்லானே வாயில எப்படி சக்கரவர்த்தி திருமகன் எழுந்துள்ளி இருந்தான் ராமாவதார காலத்துல ராமோத்விர்ணாபிபாஷதே சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திதய யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் பிரதம் மம ரெண்டாவது வார்த்தையே கிடையாது சொன்னால் சொன்னதை அப்படியே செய்யணும் அதுல மெய்யே இருக்கணும் மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் இவ்வையன் தன்னோடும் கூடுவதில்லையான் ஐயனே அரங்காவென்று அழைக்கின்றேன் மையல் கொண்டொழிந்தேன் எந்தன் மாலுக்கே என்பதாக குலசேகர ஆழ்வாரும் அழகாக அனுபவிக்கிறார் அதனால சொல்வதெல்லாம் சத்தியமாக இருக்க வேண்டும் அப்படியே பலிசமாகவும் ஆகும் அதிலே மகான்களுடைய அனுகிரகம் தான் முக்கியம் ராவு காலம் யமகண்டம்ன்றதெல்லாம் சாஸ்திர ரீதியா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாலும் எல்லாத்துக்கும் மேல தர்சனாதேவ சாதவ ஆச்சாரியாளுடைய அனுகிரகமும் பகவத் பாகவதாளுடைய அனுகிரகம் இருந்தால் எல்லாமே நசிஞ்சு போயிடும் சர்வக்ஷேமம் ஏற்படும் என்றது சாஸ்திரங்கள் வேதம் சொல்லியிருக்கு அதனாலே தூய நன்மறையாளர் சோமுச்செய்ய நாலு வேதத்தையும் அத்தியனம் பண்ணி அந்த வேதத்தை கிரமமாக குருவனிடத்திலே சென்று அத்தியனம் பண்ணி அந்த அத்தியனத்தை சொல்லி கொடுத்து தானம் பிரதிகிரகம் யஜனம் யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் சர்க்கர்மசு என்று சொல்லக்கூடியதான சோமயாகியா இருக்கக்கூடிய சூய நன்மறையாளர் சோமுச்செய்ய சோமயாகம் பண்ணணும் அதனால இப்படிப்பட்டதான யாகங்களை எல்லாம் பண்ணக்கூடிய மகான்களா இருக்கக்கூடிய வாழ்க்கால செஞ்சாலி விளைவயலுள் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே அப்படிப்பட்டதான திருக்கோவிலூர் எழுந்திருக்கும்படியான அற்புதமான வைபவத்தை அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தையும் அழகாக சாதிக்கிறார் இல்லையா அதனாலே ஞாலமேழு முண்டான் அரங்கத்தர வீரனையான் கோல மாமணி ஆரமும் அற்புதமான திருவாபரணங்களா சாதிந்து முத்துத்தாபமும் அப்படியே அரணாள அப்படியே சொர்ணமயமான முத்துக்கள்லாம் இருக்கு அந்த முத்துக்கள்லாம் பதித்ததான பெருமாள் முத்தங்கின்னு சாதி பேர் இல்லையா வைகுண்ட ஏகாசி அந்த அத்தியன உற்சவத்துல பெருமாள் மூலவர் ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிப்பார் உற்சவ ரத்னாங்கி எல்லாம் சாத்தின்னு அற்புதமா இல்லையா இல்லையா அதனால அந்த முத்தங்கி ரத்னாங்கி இதெல்லாம் பாண்டியன் கொண்டை இதெல்லாம் சாத்தின்னு பெருமாள் திருவத்தியன உற்சவத்துல எழும்படியான அழகிருக்க அதனால செஞ்சாலி விளைவயலுள் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே இந்த பிரபஞ்சத்துக்குள்ள பிரளயாவதில் அதுக்குள்ள திருக்கோவலூர் என்ன முடியான திவிதேசத்தில் எழுந்திருக்க முடியான எம்பெருமானை சேவிக்கிறேன் அதனாலே ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை என்று நேத்திரத்தினுடைய இதை சொல்லிட்டு கோலமாம் உன் நீலமேனியையோ நிறை கொண்டதென் நெஞ்சினையே அந்த நீலமேனி இருக்க பெருமாளுக்கு எத்தனை வண்ணம் முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ன பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னும் கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இந்த வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே திரு இந்தளூரில் எழுந்திருக்க முடியாத பெருமாளை சொல்லச்சு பரிமளரங்கன்னு பெருமாள் திருநாமம் சுகந்தவனனா தென்னு திருநாமம் அப்படிப்பட்டதான அழகோட இருப்பான் வாழ்ந்தே போம் நீரேன்னு ஆழ்வார் பார்த்துட்டு வந்தார் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு
பெருமாளை சேவிச்ச பிற்பாடு கந்த திருக்காவல் திருவாராதனை முடிஞ்சு உச்சிகாலமான உடனே திருக்காப்பு சேர்த்துட்டா. ஆழ்வாருக்கு சேவை ஆகலை. எல்லாரும் மாதிரி என்ன நினைச்சுட்டேரா, இந்தளூரீர் வாழ்ந்தே போக நீரேன்னு பெருமாள் நீ சௌக்கியமா இருந்துட்டு வந்துட்டேன். இந்த சௌக்கியமா இருந்தா சௌக்கியமானா வேற, என்ன ரொம்ப சௌக்கியமா இருக்கா போல் இருக்க அப்படின்னாக்கா அழுத்தம் திருத்தமா சொன்னா உபாதி அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன நீ சேவை கொடுக்கல, நீரே சௌக்கியமா இருக்கணும் கோச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டார் ஆழ்வார். அதுக்கப்புறம் அடுத்த க்ஷேத்திரத்துல போய் பாசுரத்தை பத்துட்டேர் என்பதாக திரு சுகந்தவனநாதனா இருக்கும்படியான பரிமளரங்கனுடைய பாசுரத்துல திரு விந்தலூர்ல ஆழ்வார் சந்திக்கிற திருமங்கை ஆழ்வார். அத மாதிரியாக நீலமேனியையோ நிறைகொண்டதன் நெஞ்சினையே, அந்த நீலமேனி இருக்க நீலமேக சியாமலனா இருக்கக்கூடிய பெருமாள் இருக்காரு, நீலமேக பெருமாள் கால கடவை முன்காத்து கஞ்சனை காய்ந்த காலமேக திருவுருவன் பறவை முன்னுயர்த்து பார்க்கடல் துயின்ன பரமனார் பள்ளிகள் கோயில் துறைமணி தோறும் பொன்மணி சீதரும் தொகுதிரை வன்னியின் தென்வால் செருமணி மாட கொடிகதிரும் திருவள்ளியங்குடியதுவேன்னு திருவள்ளியங்குடியில ரொம்ப அழகாக சாய்கிற. அதனால அந்த பெருமாளுடைய திருமேனி அழகையும் அந்த திருவாபரணத்துடைய அழகையும் அற்புதமாக இங்க சொல்லி நிறைகொண்டதன் நெஞ்சினையே என் மனசு பூரா நிறைஞ்சு போயிடுத்துனர் அந்த பெருமாளை சேவிச்சு. அடுத்ததாக கொண்டல்கள் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. கொண்டல் வண்ணன் அவன் எப்படிப்பட்டதான திருமேனி உடையவன் கொண்டல் வண்ணன். கொண்டல் வண்ணா குணக்கூத்தா வினையேன் கண்ணா கண்ணா என் அண்டவானா என்னுன்னை ஆள கூப்பிட்டு அழைத்த கால் சுவாமி நம்மாழ்வார். கொண்டல் வண்ணன் ஆழ்வார்கள் அற்புதமா கொண்டாடுறா. அதனால கொண்டல் வண்ணன் ஆச்சரியமான மேகத்தினுடைய அழகான அந்த திருமேனி கருத்து திருமேனியாக. அதனாலதான் மூல திருமே மூல கஷேத்திரங்கள்ல பெருமாள் சன்னதியில உற்சவர் பல 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 பலன்னு மூலவரும் கருத்து திருமேனியாக பல பல பலன்னு நாவல் பழம் மாதிரி எழுதுவார். நல்லன நாவல் பழங்கள் கொண்டு நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானேன்னு பெரியாழ்வார் சாச்சாலியா. அதனால சாலக்கிராம சிலாச்சக்கரே புவனானி சதுர்தசா அதுல ஸ்ரீமூர்த்திகள் எழுதிருப்பார் இல்லையா. முக்திநாத கஷேத்திரத்துல எழுந்தருள பண்ணின பெருமாள் இருக்காரு ஸ்ரீமூர்த்தி. அதிலேயே வராகன் நிசும்மன் ஹயக்ரீவன் சந்தான கோபாலன் சச்சக்கர சீதாராமன் லக்ஷ்மி நிசும்மன் மகா சுதர்சனன் தன்வந்திரி இப்படி பல ரூபங்கள் இருக்கு சால கிராமத்துல. அதுக்கு அந்த ரந்திரங்கள் எல்லாத்துலயும் சக்கரம் இருக்கும். ஆனா சக்கரத்தோட அத்தனை ரந்திரங்கள் அத்தனை முகங்கள்லாம் அப்படி இருந்தா இந்தந்த பெருமாள்னு பெரிவாசம் ஆக உங்களை பார்த்து சொல்லுவா. அப்படியாக கருத்த திருமேனியாக உடையவார் கொண்டல் வண்ணன். அது மட்டும் இல்ல கோவலனாய் வெண்ணையுண்டவாயன், அதாவது வெண்ணை உண்டவாயன்னு சொல்ற இங்க ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல பெருமாள் முகத்துக்கிட்ட போனா குரு குரனு குரட்ட விடுறானா. ஏன்னா இந்த வெண்ணையெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குறதுனால அவனுக்கு இது மாதிரி இருக்கும் அவனுடைய வாசத்துல வாசனை. அதை குரட்ட உடைச்சு கூட உடம்பு கொஞ்சம் இதுவா இருந்தாலும் குரல் குரனு மூலியோ இந்த வெண்ணை சாப்பிட்டு விட்டானா அது குழந்தையா இருக்குச்சு. அதனால அப்படி இருக்குன்னு ஆச்சாரியாள்லாம் அனுபவிக்கிறா. அப்படிப்பட்டதான கோவலனாய் வெண்ணை உண்டவாய் வைகுண்டத்துல கிடைக்காததான ஒரு ஆனந்தமா இல்ல க்ஷீராப்தியில கிடைக்காத ஆனந்தமா அப்புறம் விபவாவதாரத்துல கிடைக்காத ஆனந்தமான அதெல்லாம் பெருமாளுக்கு அடுத்த பட்சமா இருக்கு. பிரதம பட்சமாக அர்ச்சாவதார திருமேனியில வந்திருக்கான். அதனால கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் எதற்காக என்ன நாட், அதாவது ஆச்சரியமாக சுவாமி நம்மாழ்வார் சாகியர் அங்கோரு மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொழு ஒன்ன போந்து இமிலேத்துவன் கூன் கோட்டிலை ஆடின கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே. அங்க திரு சீவைகுண்டத்துல எந்த விதமான சமமும் கிடையாது, எந்த விதமான தோஷமும் கலக்காதது. அங்க யார் யார் என்னென்ன நினைக்கிறாளோ பகவத் விஷயமாக அதெல்லாம் அனுபவிக்க முடியாத ஆனந்தம் கிடைக்கும். ஆனா இந்த பிரகிருதி லோகத்துல இருக்க இந்த பூலோகத்துல எல்லாம் பெருமாளுடைய சேவை ரங்கநாதனை போய் சேவிக்கிறோம் ஆனந்தமா இருக்கு. ஆனா திருப்பி கோபுர வாசல் தாண்டினா அடுத்துக்குள்ள பஸ் கிடைக்கணுமே, ஊருக்கு போய் சேரணுமே, சாப்பிடணுமே, ராத்திரி தூக்கம் வரணுமே, டாக்டர்கிட்ட போகணுமே, பசங்களை பண்ணுமே, இப்படி எத்தனையோ விசாரங்கள்லாம் வரும்.
அந்த ஒரு க்ஷண காலம் பெருமாளை சேவிக்க முடியாத சமயத்துல ஆனந்தமயமா இருக்கு. ஆனா அடுத்தது நிமிஷமே கோவில்லேருந்து வெளில வரத்துக்குள்ளேயே நம்முடைய மனசெல்லாம் மாறி போறது. ஆனா கோவலனாய் உடனே அங்க நித்தியசூரிகள் இருக்கா, அந்த நித்தியசூரிகளை பார்த்து பார்த்து பெருமாளுக்கு எல்லா குழந்தைகளும், ஒரு தாயா இருக்கு, அஞ்சாறு குழந்தைகள் இருந்தா, பெரிய குழந்தை கலெக்டரா இருக்கான், இன்னொருத்தர் இன்ஜினியரா இருக்கான், இன்னொருத்தர் டாக்டரா இருக்கான், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு துறையில நல்ல வசதியா இருக்கார். கடைசி குழந்தை இருக்கானே அவனுக்கு சாதாரண உத்தியோகம், ஒரு ஸ்கூல்லையோ வாத்தியாராவோ ஏதோ ஒரு சின்ன உத்தியோகத்தில் இருக்கான், குடும்பத்துக்கு திட்டமான அளவு தான் வரும். அவளுக்கெல்லாம் ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை, ரெண்டு பொண்ணு ரெண்டு பிள்ளை, அவளுக்கெல்லாம் சௌக்கியமா இருக்கான். இவனுக்கு நாலு பொண்ணு நாலு பிள்ளை, ஆனா சம்பளமும் திட்டமான சம்பளம், சின்ன உத்தியோகம். அவளுக்கெல்லாம் பெரிய உத்தியோகம், ரெண்டு ரெண்டு குழந்தைகள் தான். அந்த தாயார் என்ன பண்ணுவா, எல்லா குழந்தைகளிடத்துல பாசம் இருந்தாலும், ஐயோ இந்த சின்ன குழந்தைக்கு உத்தியோகம் மாத்திரம் ஒரு பர்மனன்ட் இல்லாத, ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் இல்லாம சாதாரண இடத்துல இருக்கானே, அவனுக்கு சம்பளம் கூட ரொம்ப திட்டமா வருதே, குழந்தையோ நாலு பசங்க கல்யாணத்துக்கு இருக்காளேன்னு அந்த தாயாருக்கு எல்லா இடத்துலயும் பிரேமை இருந்தாலும் அந்த குழந்தையின் இடத்துல ரொம்ப பிரீத்தி இருக்கும், பிள்ளை மாட்டு பொண்ணு. அத மாதிரி இந்த சிவைகுண்டத்துல இருக்கிற நித்தியசூரிகள்லாம் ரொம்ப பணக்கார குழந்தைகள். ஆனா இந்த பூலோகத்தில் இருக்கும்படியான குழந்தைகள் இருக்க எல்லாம் சிரமப்படுற குழந்தைகள். அதனால இந்த குழந்தைகளை பார்த்து அனுகிரகம் பண்ணணும் பெருமாள் சங்கல்பிச்சுட்டாதான். இவாள்லாம் என்ன பண்ணுவா, இவாளை விட்டுட்டு இந்த இந்த பெரிய குழந்தைகள்லாம் இருக்கோம் இல்லையோ, அந்த குழந்தைகள் தாயார் தோப்பனார அனுப்ப மாட்டான், நீ தான் கஷ்டப்படுற, இவன் காத்து எல்லாம் வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம் வரும் இல்லையோ. அது மாதிரி வைகுண்டத்தில் இருக்கவா பெருமாளை இங்க அனுப்ப மாட்டான். சரி, இவாளுக்கு தெரியாம நம்ம எப்படி போறதுன்னு பார்த்துட்டே இருந்தா, அந்த சமயத்துல பெருமாளுக்கு நித்திய அபிஷேகம், பிரமாதமான திருமஞ்சி நடக்குது. சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டியம் தூபம் தராய் நிற்கவே அங்கு. சூட்டு நன்மாலைகள், அது பரிமளமான புஷ்பங்கள், ஆச்சரியமான திருத்துறாகாரம், நல்லா கமகமகமான வாசிக்கும்படியான புஷ்பங்கள் எல்லாம் சாத்தி நிறைய சந்தனங்கள்லாம் சமர்ப்பிச்சு பெருமாளுக்கு தூபம் சமர்ப்பிக்கிறாளாம். விண்ணோர்கள் நன்னீராட்டி, அந்த தேவலோகத்துல எல்லாரும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி தூபம் சமர்ப்பிக்கிறா. தூபம் சமர்ப்பிச்சா ஒரே புகமண்டலமா இருக்கு பாருங்க, புகையில யார் பக்கத்துல இருக்கான்னே தெரியல. இந்த சமயம் தான் பார்த்தேன், இந்த புகை அன்னண்ட போறதுக்குள்ள நம்ம இந்த இடத்த விட்டு எங்கேயாவது நகுந்துடணும் அப்படின்னு பெருமாள் சங்கல்பிச்சான். அதனால விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்த தூபம் தராய் நிற்க, அப்படி தூபத்தை சமர்ப்பிச்சாலாம் அந்த சமயம்தான் எம்பெருமான் சங்கல்பிச்சுனா, ஒரே நிமிஷத்துல இந்த பூலோகத்துல மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை இங்க ஓடி வந்து பறந்துட்டானா, இங்க ஆச்சரியமாக அற்புதமான பால கிரீடைகள்லாம் பண்ணி என்ன என்னென்ன என்னென்ன சேட்சிதங்கள் என்னென்ன வைபவங்கள்லாம் பண்ணணுமோ எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்தா நீங்க பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணி. அதனால அங்கோர் மாயையினால், அப்போ அவனுடைய சங்கல்பத்தினால, அங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து இமிலேத்துவன் கூன். அங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை என்பதாக பகவான் அங்கேருந்து ஓடி வந்துட்டார் இந்த லோகத்துல. ஈட்டிய வெண்ணை தொடுவுண்ண போந்து மிளத்துவன் கூன், இங்க வந்து அந்த ஆச்சரியமான வெண்ணையும் தயிரையும் பாலையும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான், அவனுக்கு கிடைக்காததா. ஆனா இந்த ஆயர் குலத்திலே அவதாரம் பண்ணி இங்க கோப கோபிகளுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுத்து இவாளெல்லாம் சந்தோஷப்படுத்தணும்னு பெருமாள் சங்கல்பிச்சுனாரா. இந்த நித்திய சூரியர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பூலோகத்துல அவதாரம் பண்ணினான் பெருமாள். மதுராபுரியில அவதாரம் பண்ணினால ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து மிளத்துவன் கூன் கோட்டிலை ஆடின கூத்து. ஒரு கை வெண்ண திரண்டா கிருஷ்ணா நர்த்தனம் ஆடுறான்னா, அந்த வெண்ணெய் கையில துளி போற வச்சிருந்த வாழை அந்த வெண்ணைய வாங்கிக்கிறதுக்காக ஒரு டான்ஸ் ஆடுவானா, இந்த டான்ஸ் எல்லாம் எங்கேயோ பார்த்துருக்கோம். இத மது ஆச்சரியமாக மன்னாருடி கஷேத்திரம் செம்பகாரண்ய கஷேத்திரத்துல சேவிச்சா இந்த மன்னாருடி ராஜகோபாலன் வெண்ணந்தாழி திருக்கோல தண்ணிக்கு பார்த்தா ஆச்சரியமாக ஒரு குழந்தை படுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும், அற்புதமான சேவை. எவ்வளவு திருவாபரணம், அழகான வெண்ணெய் தாழியை வச்சுன்னு அதுல வெண்ணெய வலிச்சு சாப்பிடுற மாதிரி பெருமாள் அப்படி திருக்கோலம் சாத்திருப்பா, ஆச்சரியமா இருக்கும். ஆனா அன்னைக்கு என்ன பண்ணுவா, எல்லா பக்தாலும் ஒரு இலையில ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு வெண்ணெய வாங்கி அந்த பெருமாள் திரும்ப இல்லாத அது மேல வாரி போடுவா. அது வந்து அந்த கஷேத்திரத்தினுடைய ஐதிக்கியம் அது.
அத மாதிரி பெருமாள் வெண்ணெயை சாப்பிடறதுக்காகவே மதுராபுரியில அவதாரம் பண்ணி கோகுலத்துல நந்தகோகுலத்துல ஆச்சரியமாக வளர்ந்தானாம். கோட்டிடை ஆடியினை கூத்து அடலாயிரதம் கொம்பினு கே, அப்படிப்பட்டதான எம்பெருமான் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாய. அந்த வெண்ணெயை சாப்பிட்றது இருக்க, அது சாப்பிடுச்சே ஒரு கை எடுப்பான். அந்த நாரார் உரிய ஏத்தி நன்கமைய வைத்ததனை போராறு வேட்கண் மடவாள் பொந்தனையும் பொய்யுறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று தாராறு தடம் தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி. இந்த வெண்ணெயை சாட்ட போருமா, ஆறாத வெண்ணெய் விழுங்கி அருகிருந்த மோராறு குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே கட்டி கட்டியா தயிர் பெரிய அடல அந்த தடவை அப்படி உருட்டி விடுவான். அது என்ன வெண்ணெய் கொட்டிண்டே போகும் பாருவா, அதை கண்டு ரசிப்பானா வழியேற வெள்ளையா இழகோலம் போன மாதிரி இந்த அந்த வெண்ணெயெல்லாம் உருட்டி விடுவான். அது கொட்டி 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 கோலம் போட்ட மாதிரி இருக்கு. இதை பார்த்து விளையாடிட்டு இருப்பானா, என்ன வைபவம் இத நித்திய சூரியெல்லாம் நமக்கு கிடைக்கலையே இந்த வைபவம் என்ன, இந்த கோகுலத்துல இருக்கவாள் எவ்வளவு பாக்கியம் பண்ணிடுவாள், இப்படி போய் கிருஷ்ணாவதாரத்தினுடைய வைபவத்தை எல்லாம் அனுபவிக்கிறாளேன்னு அவர்கள்லாம் அசூயப்படும் முடியாத அளவுல இங்க நடக்குமா. இந்த சேவை யாருக்கு, பிரம்மாதி இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் கிடையாது, நான் போன்ற பிரகிருதி சம்பந்தமாக இங்க கஷ்டப்படும்படியான அத்தனை பேருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக பகவான் உபதரிச்சான். அதனாலே கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன், அதுல வாயில சாப்பிடச்சே பாதி வெண்ணெய் கிழவிடும். அந்த பிரசாதம் உச்சிஷ்டம் கிடைக்குமா, பெருமாளுடைய சேஷம் கிடைக்குமான்னு பாக்குறான். அதனாலே வெண்ணையுண்டவாயன் அவன் எப்படிப்பட்ட கல்லான மனசு, அதாவது பெருமாள்கிட்ட போய் கோவில் சேவி பகவானுடைய நாமத்தை சொல்லுவது பெருமாளை சேவி திருச்சியா பிரசாதத்தை வாங்கிக்கோ சந்தனத்தை வாங்கிக்கோன்னு அந்த மனசு கேட்காது. கல்லான ஹிருதயம், அந்த கல்லான ஹிருதயத்தை அப்படியே வெண்ணெய் மாதிரி உருக்கி எடுத்துருவான். அந்த கிருஷ்ணன் இருக்காதே எம்பெருமான் கண்ணன், கண்ணனுடைய சரித்திரம் அப்படிப்பட்டது. அதனால கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை கடினமான எம் மனசையே உருக்கிட்டானா, நான் தான் உலகத்துக்குள்ளே கல்லான மனசு. இந்த கல்லுன்றது சாதாரணமா கரையுமா, ஆனா அந்த கூழாங்கல்ல கூட அப்படியே உருக வச்சிருவான் இந்த கிருஷ்ணன். அவனுடைய அற்புதமான சரித்திரம், அவனுடைய பகவத் பாகவத எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை எல்லாம் கேட்டால் அப்படி ஆனந்த குடுமான். என் உள்ளம் கவர்ந்தானை என் மனசையே ஈர்த்தவன் அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அண்டர்கோன் அணி அரங்கன், அந்த அண்டர்கோன் தேவர்களுக்கெல்லாம் தேவாதி ராஜனா, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராந்தருளேரோர் எம்பாவா அண்டால் அனுபவிச்சா இல்லையா, தனுர்மாசம் வந்துட்டே இருக்க அப்படி ஆவாவென்று ஆஹாஹான்னு கொண்டாடுவாளாம். அப்படி கொண்டாடும்படியான அற்புதமான சேவை சாதிக்கிறான். என் அமுதினை கண்ட கண்கள், இப்படிப்பட்டதான ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல நித்திய நிவாசம் பண்ணி கொண்டு லோகம் பூர்ணமாக அனுகிரகிக்கும்படியான பெரிய பெருமாள் ஸ்ரீரங்க நாச்சியார் எழுந்தொழிக்கும்படியான ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல ரங்கராஜனாக எழுந்தொழியிருக்கானே. கஸ்தூரி திலகம் லலா பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் என்பதாக அந்த கஸ்தூரி தழும்பும் தூமுருவலும் அவன் ரங்கநாதருக்கு என்னன்னா அப்படி தாட குழி அப்படி சிரிச்சா ரெண்டு பக்கம் ரெண்டு அழகாக குழி விழுமான். அப்படியாக கஸ்தூரி தழும்பு சாத்திட்டு பிரயோக சக்கரத்தோட ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறானே. அண்டர்கோன் அணியரங்கன், அணி அரங்கன் சர்வாபரண பூஷிதனாக எழுந்துள்ளிருக்கானே. என் அமுதினை கண்ட கண்கள், சாப்பிட்டால் வயிறு நம்பும் ஆனா கண்ணால பார்த்தா பகவானை அப்படியே பருகி சரீரம் பூர்த்தியாக ஆனந்தத்தை கொடுக்கும்படியான பெரிய பெருமாள் இருக்கானே ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல. அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள், எங்க ரங்கநாதனை வந்து சேவிச்சு பாருங்க, சேவிச்சவாளுக்குதான் அந்த பெருமை தெரியும், அவனுடைய அழகு தெரியும், அவனுடைய பிரபாவம் பெருமை தெரியும். சர்வலோகத்துக்கும் சரண்யனா இருக்கக்கூடியவன் அவன் நான் தான். அதனாலே என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. ரங்கநாதனை சேவிச்ச பிற்பாடு இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம், லோகத்தினுடைய இச்சையே இல்லை, எதுவுமே வேண்டாம், என்னதான் வேண்டும். ரங்கநாதனை சேவிக்கிறதே புருஷார்த்தம், அவனுக்கு கைங்கரியம் பண்றதே புருஷார்த்தம், அவருடைய திருநாமத்தை சொல்வதே புருஷார்த்தம் என்பதாக அற்புதமாக திருப்பாடாழ்வார்
திருவடியிலேருந்து திருமுடி பரியந்தம் ஆச்சரியமாக அற்புதமாக அனுபவித்தார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. இந்த பிரபஞ்சத்திற்கு எனக்கு திருணமாத்திரம் எதுவுமே அவசியம் இல்லை. அதனாலே ரங்கனா ரமாதை தரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே திரிவிக்ரம ஜனார்தன த்ரியுகநாத நாராயணா இதீவ சுபதானிய படதி நாம தேயானி தே நதஸ்ய யமவஸ்யதா நரகபாத பீதி குதா. ஆச்சரியமாக சுவாமி தேசிகனும் அழகாக சொல்றாரு. அதனால் ரமாதைத ரங்கபூ அந்த ரமாபதியான எம்பெருமான் இருக்கானே ரமணன் கிருஷ்ணன் விஷ்ணு ஹரி திரிவிக்ரமன் ஜனார்தனன் இதீவ சுபதானியா அப்படிப்பட்டதான சுபமான நாமங்களை கொண்டதான எம்பெருமான் இருக்கானே அந்த ரங்கநாதன் அந்த காவேரி தீரத்தில் இருக்கும்படியான ரங்கநாதனை துலா காவேரி ஸ்தானம்னு சொல்லுவா, வடதிரு காவேரியில ஸ்தானம்னு சொல்லுவா ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் அப்படியாக கொண்டாடும்படியான ரங்கநாதனை மற்றொன்றினை காணாவே. ரங்கநாதனுடைய சேவையே புருஷார்த்தம் என்பதாக ஆழ்வார் தம்முடைய அமலநாதிபிரான் பத்து பாசுரத்தை பாடி முனிவாகனந்தம்னு தோல்ல ஏழை பண்ணி வந்து பெருமாள் திருவடியில விட்டவுடனே அப்படியே ரங்கநாதனை சேவிச்சேன். திருவடியிலேருந்து திருமுடி பரியந்தம் அனுபவித்து எம்பெருமானுடைய திருமேனியிலே ஜோதியாக ஐக்கியமானார் என்பதாக ஆழ்வாருடைய சரித்திரம். அவருடைய அனுபவமான பத்து பாசுரங்கள் சொல் அமனநாதிபிரான் பத்து பாட்டும் சோராமல் எனக்கருள் செய் தொலங்கனியேனு சுவாமி தேசிகனும் கொண்டாடினார். அப்படிப்பட்டதான ரங்கநாதனை சித்தையிற்று முற்றல் மூங்கில் மூன்று தண்டர் ஒன்றினர் அத்தர்வத்தர் சுத்தி வாழும் அந்த நீரங்கமே. சித்த புருஷாள் யோகி புருஷாள் மகான்கள் ஆச்சாரியாள் இப்படிப்பட்டவாழ்லாம் நித்தியவாசம் பண்ணும்படியான ஸ்ரீரங்க கஷேத்திரம் இருக்க அத்தர் பத்தர் சுத்தி வாழும் அந்த புண்ணியபலம் திரிதண்ட ஹஸ்தம் யதிராஜ சம்பத்குமாரன்னு சொல்லுவா. இந்த எதிரெல்லாம் ஆச்சரியமாக ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே எம்பெருமான் நம்பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி கொண்டு அவர்கள்லாம் நித்தியவாசம் பண்ணிட்டு காலே அப்படிப்பட்டதான பக்தையும் பாகவத்தை சக அந்த சிவைகுண்டத்துல எப்படி நித்தியசூரிகளோடு பெருமாள் சேவை சாதிக்கிறானோ அப்படியாக பூலோக வைகுண்டத்திலே ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலையும் யதிகள் மகான்கள் எல்லாம் மங்களாசனம் பண்ணி ஆனந்தப்படுகும்படியான நிலையை இங்கு ஆழ்வார் விசேஷமாக ஆழ்வாருடைய அற்புதமான பாசுரங்களை கொண்டும் ஆழ்வார்களுடைய திவ்ய சுக்திகளையும் சுத்தி வாக்கியங்களை கொண்டும் யதாமதி அனுபவித்தோம். அப்படிப்பட்டதான ஆழ்வார் அனுகிரகத்தினாலே எல்லோருக்கும் சந்தான சம்பதம் லக்ஷ்மியும் ஆயுர் ஆரோக்கிய பூர்விகாம் ஸ்ரீ ரங்கநாத பதத்வந்தோ தத்யாத் அத்வந்த வைபவம் என்பதாக பிரார்த்தித்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று மங்களாசாசனம் ஆழ்வார் ஆச்சாரியருடைய அனுகிரகத்தாலே எல்லோருக்கும் சர்வக்ஷேமத்தையும் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம மங்களானி பவந்து.